காளிதாசன் சொல்லும்போது, சாகுந்தலையை பற்றி சொல்லும்போது, உன்னை பற்றி எல்லாவற்றையும் கூறிவிட்டேன், இதற்கு மேல் கூறுவதற்கு என்னிடம் எந்த வார்த்தையும் இல்லை என்று சொல்லுவார். அதை போல இதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை. விருந்தினர்களுக்கு நினைவு பரிசை வழங்கிட கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு செய்கின்ற நேரம் நம்முடைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு, நம்முடைய செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் இந்த பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அகில இந்திய இன்சுன் மகாகவியினுடைய ஒரு ஆன்மாகவாக இங்க வந்திருக்கின்ற பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் பொன்னி அவர்கள். இப்பொழுது பரிசு பெற்ற வாசகருடைய பெயர் ஜெனோ 94 891 610 23 செல் நம்பர். ரெண்டாவது எம் பாஸ்கரன் 94 87 59 94 68. மூன்றாவது ஏ ஜூலியட் 98 94 25 52 84. நாலாவது பரிசு ஜெஃப்ரோ 94 891 610 23. அடுத்து டி கிரிஜா 94 89 48 10 25. இந்த ஐந்து நபர்களுக்கு பரிசு நாளை வழங்கப்படும். அவர்களுக்கு உரிய பரிசு 1000 ரூபாய்க்கான பரிசு கூப்பன் வழங்கப்படும். விருப்பப்பட்ட புத்தகங்களை வாங்கி செல்லலாம். பெருமைக்குரிய எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நம்முடைய எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கும் நன்றி கூறுவதற்காக நம்முடைய பெருமைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். ஏன்னா அதிகமாக பேச முடியாது சார். வாக நாஞ்சில் நாடன் ஐயா அவர் வந்து வாழ்க்கைக்கு ஒரு ஞான உபதேசம் மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிட்டார், சொல் ஒக்கும் சுடுசரம்னு. அதை இதை நான் ஒரு வாழ்க்கை தத்துவமே எடுக்கலாம் வச்சுக்கிறேன். ஏன்னா தேவையில்லாமல் சொற்களை பயன்படுத்தினா அது என்ன ஆகுங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். அப்படி ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் எப்போதுமே பாரதி கவிதையை படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டே இருக்கும். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே என்று எனக்கு தருவாய்னு சொல்லி ஒரு கடவுளை பார்த்து ஒருத்தர் கேட்பார். கெஞ்சுற மாதிரி இல்லை, ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அந்த துணி எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக சந்தேகம் இருந்துச்சு. அந்த துணி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஒரு பேச்சை பார்த்த அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுலேருந்து அது எவ்வளோ வீரியமாக இருக்குன்னு புரிஞ்சிட முடிஞ்சது. அதே மாதிரி இந்த சொல்வக்கும் சுடுசரம் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உதாரணமாகவும் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் உரையாற்றினாங்க. இப்படி சில பயனுள்ள தகவலை பெறுவதற்கும் கற்றலின் கேட்டல் நன்று அப்படிம்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசு அலுவலர்களுக்கும் இந்த புத்தக சந்தை மிக சிறப்பாக நடப்பதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புவியியல் சார்பாக மிக அரிய தகவலை தந்த ராஜ்பகத் பழனிசாமி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றிய ஈஸ்வரன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடியும் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அரசு அலுவலர் ஆறுமுகநாதர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பெருமை சேர்க்கின்றார்கள்.